ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஃப்ஏஜி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம முட்டை இறால் பொடிமாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கோங்க. பாருங்கள், ஒரு வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முக்கியமாக ரெண்டு முட்டை தேவைப்படுங்க, அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நான் கீறி வச்சுருக்கேங்க. இதுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தேவைப்படுங்க. நம்ம தேவைக்கு வந்து இதுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கடாய் சூடு ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை எடுத்து நம்ம இதில் இப்போது ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா நம்ம ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த இறாலையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாய்த்தூள், இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ராலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இதெல்லாம் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, நம்ம வந்து இதை ஆயிலே தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரால் வந்து தண்ணி விடுங்க, அதனால் நம்ம இதை தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து இதை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி விட்டு அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃப்ரை பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான சால்ட் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பசங்களுக்காக. உங்களுக்கு என்னும்னு சொன்னீங்கன்னா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா 2 முட்டை, அதை வந்து நல்லா நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டைமிங்கில் வந்து நம்ம இதில் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணணுங்க. அதனால் நம்ம வந்து இதை ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் வந்து இதை கிளறக்கூடாதுங்க. இது வந்து நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த டைமிங்கில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை கிளறவே ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் ரால் வந்து முட்டையோடு நல்லா சேர்ந்து உங்களுக்கு பொடிமாஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை இறால் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை உங்களுக்கு உதிரியாகவும் கிடைக்கும். நம்ம ஊற்றின அதாவது முட்டை வந்து நம்ம ஆட் பண்ண உடனே நம்ம வந்து அதை கிளறி விட்டோம்னு சொன்னால் அது ஒரு மாதிரியாக அது என்ன சொல்கிறது மாதிரி ஸ்மெல் அடிக்குங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முட்டையும் தெரியும், அதே ராலும் தெரியும். எங்கள் ஊர் சைடில் ரால்னு தான் சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து எறான்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இப்போ நம்ம முட்டை இறால் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இறால் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சி. நம்ம இப்போ மல்லிக்கீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை இறால் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சி. நான் இதை வேறு பவுலில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த முட்டை இறால் பொடிமாஸ் வந்து நம்ம சாதத்துக்கு சூடான சாப்பாடில் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம் வந்து நம்ம சாப்பிட்லாங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன், அதனால் சாம்பார் சாதத்துக்கு நான் சாப்பிட்றேன். அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ நான் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக எம்மியாக இருக்குது இல்லைங்களா. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற யூஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. நம்ம இதுவரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எஃப்ஏஜே நியூஸ் டைம். பாய்.